بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய வல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதிக் கடமையாக திகழ்கின்ற ஹஜ் எனும் கடமையை பற்றி, அந்த வணக்கத்தை நாம் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதற்காக காட்டிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த தொடரில் இன்றைய நமது வகுப்பிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய எட்டாவது நாள் யோமு தர்வியா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நாளை பற்றியும், இந்த நாளில் ஒருவர் நிறைவேற்ற வேண்டிய இபாதத்துகளை பற்றியும் நாம் இப்போது உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றோம். நர்மை சகோதரர்களே, ஹஜ்ஜை ஒருவருக்கு மூன்று முறையிலே, ஏதாவது ஒரு முறையினூடாக இந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம் என்பதை பார்த்தோம். அவைகள்தான் தமத்து, கிரான், இஃப்ராத் ஆகிய இந்த மூன்று முறைகளும். இதிலே தமத்து என்பது ஒரு சிறந்த முறை என்பதையும்,
நாம் இதற்கு முன்னர் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். என் அருமையானவர்களே, ஒருவர் மக்காவுக்குள் நுழைந்ததும் நிறைவேற்றுகின்ற தவாஃபுல் குதூம், சாயி இவைகளை தொடர்ந்து இஹ்ராமிலிருந்து முழுமையாக வெளியேறுவது தமத்துவ முறையிலே ஹஜ் செய்வர் மாத்திரம்தான். ஆனால் கிரான் முறையிலும் இஃப்ராத் முறையிலும் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் தொடர்ந்து இஹ்ராமில் இருக்க வேண்டும். அவர்கள் இஹ்ராமிலிருந்து வெளியேறக்கூடாது. எனவே துல்ஹஜ் எட்டாவது நாளை பொறுத்தவரையிலே விசேஷமாக தமத்துவ முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுபவர்தான் எட்டாவது நாளில் மறுபடியும் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்க வேண்டும். ஏனைய இரண்டு முறைகளை பொறுத்தவரையில், அதாவது கிரான் இஃப்ராத் முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுபவர்களை பொறுத்தவரையில், அவர்கள் தொடர்ச்சியாக இஹ்ராமில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மறுபடியும் நியத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது. தமத்துவ முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுபவர் இஹ்ராமுக்கு முன்னர் செய்ய வேண்டிய சுன்னாக்கள் இருக்கின்றன. இஹ்ராமுக்கு முன்னர் செய்ய வேண்டிய சில சுன்னாக்களை நாம் இதற்கு முன்னர் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். உதாரணமாக, ஒருவர் குளித்து கொள்ளுதல், அதேபோன்று தனது உடலுக்கு மணம் பூசிக்கொள்ளுதல், இவ்வாறான சுன்னத்துக்களை நிறைவேற்றிவிட்டு துல்ஹஜ் எட்டாவது நாள் யௌமு தர்வியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாளில் சூரிய உதயத்துக்கு பின்னால் துஹருடைய தொழுகைக்கு முன்னால் அவர் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்க வேண்டும். என் அருமையானவர்களே, அவர் எந்த இடத்திலே இருக்கின்றாரோ அந்த இடத்திலிருந்தே அவருக்கு ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த சுன்னாக்களை நிறைவேற்றியதன் பிறகு அவர் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்தவராக லப்பைக ஹஜ்ஜன் என்று கூற வேண்டும். நியத்தை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம், நியத்துக்குரிய இடம் உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தைகளை பொறுத்தவரையில் அது நியத்தை வாயால் மொழிவது என்பது கிடையாது. மாறாக, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக நான் என்னை உனது சமூகம் வந்துவிட்டேன் என்ற வார்த்தைகள் தான் இங்கு சொல்லப்படுகின்றன. எனவே நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது, நியத்தை வாயால் மொழிகிறோம் என்று. நிச்சயமாக இங்கு நியத் என்பது வாயால் மொழியப்படவில்லை, மாறாக நியத்துக்குரிய இடம் உள்ளம். உள்ளத்தால் தான் நியத்து வைக்கிறோம். அல்லாஹ் ஹஜ்ஜை உனக்காக நிறைவேற்றுகிறேன் என்று மனதால் நியத்து வைத்தவராக லப்பைக ஹஜ்ஜன் என்று கூற வேண்டும். இந்த வணக்கத்துக்குள் நியத்து வைத்து நுழைந்தவுடன் தமத்துவ முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர் அவருக்கு இஹ்ராமுக்குள் நுழைந்தவுடன் ஹராமாக்கப்படுகின்ற அனைத்துமே அவருக்கு ஹராமாக்கப்பட்டு விடுகிறது, அனைத்தும் ஹராமாகி விடுகின்றது.
அவர் அந்த அனைத்தை விட்டும் விலகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த வணக்கத்துக்குள் நுழைந்து விட்டார். இந்த எட்டாவது நாளில் ஒருவர் ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்குள் நுழைந்ததிலிருந்து அவர் தல்பியாவை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை எதுவரை சொல்ல வேண்டுமென்றால் பத்தாவது நாள் இறுதி ஜம்ராவிலே ஏழு கற்களை எரிகின்ற வரை இந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்கள் சப்தமாக இந்த தல்பியாவை சொல்வதோடு பெண்கள் தங்களுக்கு கேட்கக்கூடிய விதத்தில் இந்த தல்பியாவை கூறிக்கொண்டிருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, நாம் மறந்துவிடக்கூடாது, நாம் அல்லாஹனுடைய விருந்தினர்களாக அவனது அழைப்பை ஏற்று அந்த புனித பூமிக்கு சென்றிருக்கக்கூடிய நாம் இந்த இபாதத்துகளை வணக்கங்களை எல்லாம் உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அதேபோன்று நமக்கு நமது வாழ்க்கையிலே கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொன்னான அந்த நாட்களை நேரங்களை நாம் இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் பயனுள்ள விடயங்களில் நாம் கழிக்க வேண்டும். அதற்கு மாறாக அந்த இடத்தினுடைய புனிதத்துவத்தை அலட்சியப்படுத்தியவர்களாக, நாம் அந்த வணக்கத்தினுடைய புனிதத்துவத்தை மறந்தவர்களாக நாம் செயல்பட்டு விடக்கூடாது. அந்த அடிப்படையிலே ஒருவர் அந்த எட்டாவது நாளில் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்ததன் பிறகு அவர் தல்பியா சொல்வதை ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு அவர் மினாவை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிப்பார். மினாவுக்கு செல்வார். மினாவுக்கு செல்கின்ற அந்த எட்டாவது நாளில் நாம் தொழுகையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று பார்ப்போமென்றால், தொழுகையை உரிய நேரத்தில், லுஹரை லுஹருடைய நேரத்தில் நான்கு ரகாத்துகளாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை இரண்டு ரகாத்துகளாக சுருக்கி தொழ வேண்டும். அசரை அசருடைய நேரத்தில் நான்கு ரகாத்துகளாக இருக்கக்கூடிய அந்த அசருடைய தொழுகையை இரண்டு ரகாத்துகளாக சுருக்கி தொழ வேண்டும். மகரிபை மகரிபுடைய நேரத்தில் மூன்று ரகாத்துகளாக தொழ வேண்டும். இஷாவை இஷாவுடைய நேரத்தில் நான்கு ரகாத்துகளாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை இரண்டு ரகாத்துகளாக சுருக்கி தொழ வேண்டும். இப்படி நான்கு ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகள் அந்த உரிய நேரங்களில் இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழப்படும். இதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறை. நபி அவர்கள் இப்படித்தான் தொழுதார்கள். மக்காவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நபிக்கு பின்னால் இப்படித்தான் தொழுதார்கள். நபி அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது என்ன சொன்னார்கள்? மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் சொன்னார்கள், யா அஹ்ல மக்கா, மக்கா வாசிகளே, நாம் பிரயாணிகள், நாம் இரண்டாக சுருக்கித்தான் தொழுவோம், நீங்கள் நான்காக முழுமைப்படுத்த வேண்டும். ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் பொழுது நபி அவர்கள் மினாவில் மக்காவாசிகளை பார்த்து அவ்வாறு கூறவில்லை. அவர்களும் ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் இணைந்திருந்தார்கள். அவர்கள் நபிக்கு பின்னால் அந்த தொழுகையை இரண்டு ரகாத்துகளாக சுருக்கித்தான் தொழுதார்கள். எனவே இது பிரயாணிக்குரிய சட்டம் அல்ல, மாறாக அந்த வணக்கத்துக்கென்று இருக்கக்கூடிய ஒரு முறை. அந்த வணக்கத்தை நிறைவேற்றும் பொழுது மினாவில் இப்படித்தான் தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன் நான் இதை உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், இன்று சிலர்கள் இந்த நபி வழியை அறியாமல் நாம் மதுகபுவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு தொழுகைகளை நான்கு ரக்காத்துகளாக தொழக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் இதை அறியாமல் செய்வார்கள் என்றால் இவர்களுக்கு நாம் சொல்வதென்ன? அல்லாஹ்வின் தூதர் மினாவிலே இரண்டு ரக்காத்துகளாகத்தான் நான்கு ரக்கா தொழுகைகளை சுருக்கி தொழுதிருக்கிறார்கள். எனவே அந்த இறுதி தூதர் தனது ஹஜ்ஜின் பொழுது குறிப்பிட்டது என்ன? ஹுது அன்னி மனாசிக்ககும், என்னிடமிருந்தே நீங்கள்
இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்றுதான் நபி அவர்கள் கூறினார்கள். எனவே அந்த வணக்கம் எந்த ஒரு மதுஹபிலிருந்தும் எடுக்கப்படக்கூடாது. அந்த மதுஹபுடைய போக்கு சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கும் என்றால், அந்த மதுஹபுடைய போக்கு சுன்னாவை ஒத்ததாக இருக்கும் என்றால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். சுன்னாவுக்கு மாறுபடும் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்குத்தான், அந்த தூதருடைய செயலுக்கும் அந்த தூதருடைய வழிமுறைகளுக்கும் தான் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, மினாவிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த 8வது நாளில் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தொழுகைகள் குறிப்பாக 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகள் 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழப்பட வேண்டும். அதுதான் நபி வழி. இந்த தொழுகைகளுக்கு முன்னால், தொழுகைகளுக்கு முன்னால் எந்த ஒரு சுன்னத்தான தொழுகையும் கிடையாது, இந்த ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் எந்த ஒரு சுன்னத்தான தொழுகையும் கிடையாது. கிடையாது என்றால் அந்த நாளில் நாம் தொழக்கூடாது, அந்த ஃபர்தை மாத்திரம் நாம் தொழ வேண்டும். நபி அவர்கள் பிரயாணத்தில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுதாக என்ற ஹதீஸின் அடிப்படையிலே ஒருவர் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழ விரும்பார் என்றால் அவருக்கு தொழுது கொள்ள முடியும். அதேபோன்று இரவிலே வித்ருடைய தொழுகை என்பது நபி அவர்கள் பிரயாணத்திலும் விடாத ஒன்றாக இருந்தது, அதை விரும்பினால் ஒருவருக்கு தொழுது கொள்ளாமே தவிர, ஏனைய சுன்னத்தான தொழுகைகள், துஹருக்கு முன்னர் இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகை, பின்னால் இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகை, அதே போன்று அசருக்கு முன்னால், மகரிபுக்கு முன்னால் பின்னால், இஷாவுக்கு முன்னால் பின்னால், இப்படி இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் எதையும் நாம் தொழக்கூடாது. ஏன், நபி அவர்கள் அதற்கு நமக்கு வழிகாட்டவில்லை. என் அருமை சகோதரர்களே, நாம் சட்டங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற இபாதத்துக்கு தொழுதால் நன்மைதானே என்று ஒருவர் கேட்கலாம், தொழுதால் நன்மைதானே என்று ஒருவர் கேட்கலாம், ஆனால் நபி அவர்கள் அப்படி செய்தார்களா? நபி அவர்கள் அந்த நாளில் மினாவிலே அப்படி நிறைவேற்றினார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி நபி அவர்கள் செய்யவில்லை என்றால் அதில் நமக்கு ஒரு சுன்னா, ஒரு நடை வழிமுறை கிடையாது. எனவே என் அருமை சகோதரர்களே, இப்படி இந்த 8வது நாளில் நாம் தொழுகைகளை அமைத்துக் கொள்வதோடு, இந்த நாளில் நாம் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு இடத்திலே இருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் இருக்கக்கூடிய அந்த மினா என்பது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட இடம். அல்லாஹ் இந்த பிரமாண்டமான உலகத்தை படைத்து, இந்த பிரமாண்டமான பூமியை படைத்து அதில் ஒரு புனிதமான இடமாக அந்த இடத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த புனிதமான இடத்தில் நான் இருக்கிறேன். அந்த உணர்வோடு நாம் அந்த இடத்தினுடைய புனிதத்துவத்தை காத்தவர்களாக நாம் செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு சிலர்கள் நாம் பார்க்கின்றோம், அவர்கள் இஹ்ராமோடு இருக்கின்றார்கள் என்ற உணர்வு இல்லாமல், நாம் ஒரு புனிதமான இடத்திலே இருக்கின்றோம் என்ற உணர்வு இல்லாமல் பாவமான காரியங்களில் ஈடுபடுவதை, குறிப்பாக நாவினால் ஏற்படுகின்ற பாவங்கள் தான் அதிகம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், நீங்கள் பாவமான தீய காரியங்களை செய்யக்கூடாது, பேசக்கூடாது, வீணான தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் முழுமையாக நமது கவனத்தை அந்த இபாதத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் ஏனையவர்களை பற்றி கதைப்பதோ அல்லது இயக்கங்களை பற்றி கதைக்க ஆரம்பித்து ஏனையவர்களை பற்றி கதைக்கக்கூடிய இடங்களுக்குள் நுழைவதோ, இப்படி வீணான அனைத்தை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். நமது நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு நிபந்தனையிட்டிருக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அதே போன்று சிலரை பார்க்கிறோம் புகைத்தலிலே ஈடுபடுகிறார்கள். புகைத்தல் என்பது மார்க்கம் ஹராமாக்கி ஒன்று. அந்த புனிதமான இடத்துக்கு சென்று, அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட அந்த இடத்துக்கு சென்று, இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான அடையாள சின்னங்களாகிய அந்த வெண்மையான துணிகளை நமது மேனியிலே அணிந்தவராக ஒருவர் இந்த பாவத்தை செய்கின்றார் என்றால் அவர் என்ன உணர்வோடு இருக்கின்றார் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இஹ்ராம் என்றால் என்ன? இஹ்ராம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? அருமை சகோதரர்களே, இஹ்ராம் என்றால் நீங்கள் தொழுகை எடுத்து பாருங்கள். தொழுகையிலே முதலாவது கட்டப்படுகின்ற தக்பீர், தக்பீரத்துல் இஹ்ராம், அதற்கு பெயர். அதே போன்று நாம் ஹஜ்ஜுக்குள் நுழைகிறோம், அதற்கும் பெயர் இஹ்ராம். ஏன் இந்த பெயர் வந்தது? நமக்கு ஹலாலான பலவற்றை நாம் ஹராமாக்கிக் கொள்கின்றோம். தொழுகையை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் மற்றவரோடு பேசுவது ஹலால், உணவை உட்கொள்வது ஹலால், தண்ணீரை எடுத்து குடிப்பது ஹலால்,
ஆனால் தொழுகைக்குள் நுழைகிறோம், இந்த அனைத்தும் ஹராம் ஆக்கப்படுகின்றது சலாம் கொடுக்கின்றவரை. அதே போன்று இஹ்ராம் ஹஜ்ஜுக்குள் உம்ராவுக்குள் நுழைகிறோம் என்றால் நுழைந்தவுடன் பல விடயங்கள் ஹராமாக்கப்படுகின்றன. மனைவியோடு உள்ள இல்லற வாழ்க்கை, அதோடு தொடர்பட்ட விடயங்கள், இப்படி தங்களுடைய நகங்களை வெட்டி கொள்வது, முடிகளை அகற்றுவது, இது அனைத்தும் இஹ்ராமுக்கு முன்னால் ஹலாலாக இருந்தது. இப்படி ஹலாலானவற்றை நாம் ஹராமாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இஸ்லாம் எல்லா காலங்களிலும் ஹராமாக்கிய புகைத்தலில் ஒருவருக்கு ஈடுபடலாமா, அல்லது எல்லா காலங்களிலும் ஹராமாக்கிய புறம் பேசுவது இதில் ஈடுபடலாமா, அல்லது வீணான பேச்சுக்களில் ஈடுபடலாமா? எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அந்த எட்டாவது நாளில் அந்த வணக்கத்துக்குள் இருக்கக்கூடிய நாம் முடியுமானவரை அதிகமாக அந்த நேரங்களை இபாதத்துகளில் கழிக்க வேண்டும். அதிகம் அதிகம் நாம் தல்பியாவை கூறுவது, அதே போன்று அல் குர்ஆனை ஓதுவது, அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற திக்ருகளை அதிகம் அதிகம் செய்வது, இப்படி அந்த நேரங்களை நன்மையானவற்றில் நாம் கழிக்க வேண்டும். நாம் கூட்டாக ஒரு இடத்திலே ஐந்து பேர் உட்காருகிறோம், அல்லது ஒரு சிலர் உட்காருகிறோம் என்றால் அப்படி உட்காருகின்ற அந்த இடத்திலே நாம் உலக விஷயங்களை பேசாமல், வியாபாரங்கள் அல்லது அரசியல் இவைகளை பேசாமல், அதற்கு மாற்றமாக மார்க்கத்தை பேசுவது, தீனுடைய விஷயங்களை பேசுவது, ஹஜ்ஜோடு தொடர்பட்ட விஷயங்களை பேசுவது, இப்படி நாம் அந்த இடத்தில் ஒரு இஸ்லாமிய சூழலை நமக்குள் நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். நாம் முழுமையாக நமது சிந்தனைகளை இந்த இபாதத்துக்குள் திருப்ப வேண்டும். எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இந்த எட்டாவது நாளில் நாம் தொழுகையை பற்றி, தொழுகை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதே போன்று தல்பியாக்களை கூறுதல், இதை தவிர வேறு எதுவும் விசேஷமான அமல்கள் என்று இல்லை, பொதுவாக இஸ்லாம் சொன்ன இபாதத்துகளில் அமல்களில் நமக்கு ஈடுபடலாம். இவ்வாறு ஒருவர் எட்டாவது நாளை கழிப்பார். என் அருமை சகோதரர்களே, இந்த எட்டாவது நாள் நிறைவடைந்து ஒன்பதாவது நாள் காலை அன்றைய ஃபஜ்ருடைய தொழுகையையும் ஒருவர் மினாவிலே நிறைவேற்றுவார். மினாவிலே நிறைவேற்றியதன் பிறகு சூரிய உதயத்துக்கு பின்னால், ஃபஜ்ருடைய உதயத்துக்கு பின்னால் அந்த ஒன்பதாவது நாள் அரஃபாவை நோக்கி ஹாஜிகள் வெளியேறுகின்ற நாளாகும். இந்த ஒன்பதாவது நாள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாளாகும். இந்த அரஃபாவுடைய நாள் என்பது மிகவும் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாளாகும். இந்த நாளை நாம் ஒரு சாதாரண நாளாக எண்ணிவிடக்கூடாது. ஷைத்தான் இந்த நாளை நமது சிந்தனைகளை விட்டு, அதனுடைய மகத்துவங்களை விட்டு திசை திருப்பி ஷைத்தான் நம்மை வேறு விடயங்களில் ஆழ்த்திவிடக்கூடாது. என் அருமையானவர்களே, இந்த நாளினுடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், முஸ்லீமிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா நரகத்திற்குரியவர்களை அதிகம் விடுதலை செய்கின்ற ஒரு நாள் இருக்கும் என்றால் அது அரஃபாவுடைய நாள் தான். நரகத்துக்குரியவர்கள் இவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற நாள் அரஃபாவுடைய நாள். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா மிக நெருக்கமாக, மிக அண்மித்து வந்தவனாக தனது வானவர்களிடம், மலக்குகளிடம், தனது அடியார்களை பற்றி மிக பெருமையாக பேசுகிறான். அந்த அரஃபாவிலே கூடியிருக்கிறார்களே அந்த ஹாஜிகளை பற்றி, அந்த சிறந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறார்களே அவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையோடு பேசுகிறான். ஃபயகூலு, அவன் வானவர்களிடம் மலக்குகளிடம் கேட்கிறான், மா அராத ஹவுலா,
இவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்கள், இவர்கள் எதை விரும்பி வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குகளிடம் கேட்கிறான். என் அருமை சகோதரர்கள், நாம் எதை நாடி அங்கு செல்கிறோம், அந்த வணக்கத்தை நிறைவேற்ற செல்லக்கூடியவர்கள் அந்த அரஃபா என்ற அந்த பெரும் வெளியிலே அந்த மைதானத்திலே ஒன்று கூடக்கூடியவர்கள் எதை விரும்பி அங்கு சென்றிருக்கிறார்கள், அல்லாஹுடைய திருப்பொருத்தம், அல்லாஹுடைய ரிலவா, அல்லாஹுடைய அந்த வெற்றி, அதை எதிர்பார்த்து சென்றிருக்கிறோம். அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான், மா அராத ஹவுலா, இவர்கள் எதை விரும்பி வந்திருக்கிறார்கள். நாம் வேறு வேறு உலக நோக்கங்களை, அற்ப நோக்கங்களை குறிக்கோளாக கொண்டு அங்கு சென்றிருப்போம் என்றால் அதைத்தான் அடைந்து கொள்வோம். ஆனால் நாம் அந்த இடத்தில் ஒன்று கூடுவது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வணக்கத்தின் ஊடாக நான் அல்லாஹ்வுடைய அந்த உயரிய வெகுமதியான சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிகவும் பெருமையோடு தனது மலக்குகளிடம் தனது அடியார்களை பற்றி பேசுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஹ்மதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல் இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் யுபாஹி மலாயிக்கத்தஹு அஷியத அரஃபா, அல்லாஹு தஆலா அந்த அரஃபாவுடைய நாளிலே தனது மலக்குகளிடம் எப்படி சொல்கிறான், ஃபயகூலு உன்துரு இலா இபாதி, பாருங்கள் எனது அடியார்களை, மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்வான், இதோ பாருங்கள் எனது அடியார்களை, இவர்கள் புழுதி படிந்த நிலையிலே, புழுதி படிந்தவர்களாக இவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா பெருமையோடு தனது அடியார்களை பற்றி மலக்குகளிடம் கூறுவான் என்ற ஒரு செய்தியை நாம் அஹ்மதிலே பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களை, நாம் பார்க்கிறோம் சிலர்கள் இந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமான நேரம் தூங்குவார்கள். ஷைத்தான் என்ன செய்கிறான், அதிகமானவர்களை தூங்க வைத்து விடுவான். உண்மையிலே களைப்பு இருந்தாலும் சிரமங்கள் இருந்தாலும் இது ஒரு மகத்தான நாள். எனது வாழ்க்கையில் இப்படியான ஒரு நாளை நான் மறுபடியும் அடைந்து கொள்வேனா எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள். இந்த நாளை நான் வீணாக கழித்துவிடக்கூடாது, அல்லது வேறு வேறு உலக விடயங்களிலே இந்த நாளை கழித்துவிடக்கூடாது. அதற்கு மாற்றமாக என் அருமையானவர்களே, இப்படியான ஒரு நாளை எனது வாழ்க்கையிலே எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அந்த அரஃபாவுடைய நாளிலே நாம் முழுமையாக நமது கவனத்தை அந்த நாளிலே திருப்பியவர்களாக, அந்த நாளிலே நாம் அனைத்து சிறப்புகளையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே அந்த 9வது நாளில் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஹாஜி சூரிய உதயத்துக்கு பின்னால் அரஃபாவை நோக்கி வெளியேறுவார். அரஃபாவை நோக்கி செல்கின்ற பொழுதும் தல்பியாவை சப்தமிட்டு சொன்னவராக, தல்பியாவை உரத்த குரலிலே சொன்னவராக அவர் வெளியேற வேண்டும். விரும்பியவர்களுக்கு தக்பீரும் சொல்லிக்கொள்ளலாம் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹஜ்ஜின் பொழுது தனது தோழர்களுக்கு எல்லா நேரங்களிலும் சொன்னது என்ன, அமைதியாக செல்லுங்கள், அமைதியை மேற்கொள்ளுமாறு சொன்னார்கள். ஏனையவர்களுக்கு இடையூறு இல்லாமல், ஏனையவர்களுக்கு எந்த ஒரு துன்பமோ தொல்லையோ இல்லாமல் நீங்கள் செல்லுங்கள் என்று நபி அவர்கள் இதை அடிக்கடி நினைவூட்டி கொண்டிருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நமது அந்த பயணம் அமைய வேண்டும். யாருக்கும் ஒரு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலோ, யாருக்கும் ஏதாவது ஒரு துன்பத்தை தொல்லை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலோ நாம் நமது செயல்பாடுகளை அங்கு அமைத்துக் கொள்ளக்கூடாது. தல்பியாவை சப்தமிட்டு சொன்னவர்களாக, பெண்கள் தங்களுக்கு கேட்கக்கூடிய விதத்தில் இந்த தல்பியாவை சொன்னவர்களாக அவர்கள் அரஃபாவை நோக்கி
வெளியேற வேண்டும். என் அருமையானவர்களே, அந்த அரஃபாவிலே அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுன் நமிரா. இந்த மஸ்ஜிதுன் நமிராவை பொறுத்தவரையில் இதனுடைய முன்பகுதி அரஃபாவுக்கு வெளியே இருக்கின்ற காரணத்தால் ஒரு ஹாஜிக்கு முடியும் என்றால் அந்த 9வது நாளில் மஸ்ஜிதுன் நமிராவுக்குள் சென்று அங்கு நடைபெறக்கூடிய, அங்கு நிகழ்த்தப்படுகின்ற அந்த பேருரையும் கேட்பதற்கு முடியுமென்றால் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே உட்கார்ந்து அந்த உரையை கேட்பது. அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை என்றால், அந்த அளவு கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அரஃபா குல்லுஹா மௌகிஃப், அரஃபா அனைத்தும் தங்குவதற்குரிய இடம்தான் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் ஒரு இடத்திலே தங்கினார்கள், அந்த மலைக்கு கீழால் இருந்தார்கள். அந்த நேரத்திலே சொன்னார்கள், நான் இந்த இடத்திலே இருந்தேன் என்று நீங்கள் இந்த இடத்திலே வந்து அனைவரும் நிற்க வேண்டும் என்பது அல்ல. நபி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், அல் அரஃபா குல்லுஹா மௌகிஃப், அரஃபாவில் உள்ள அனைத்து இடங்களிலும் ஒருவருக்கு நிற்க முடியும். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே ஒருவருக்கு மஸ்ஜிதுக்குள் நுழைய முடியாத ஒரு நிலை இருக்கும் என்றால் அவருக்கு அரஃபாவில் எந்த இடத்திலும் தங்கிக் கொள்ளலாம். ஆனால் அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் நிற்பது அரஃபாவுடைய எல்லைக்குள்ளா. இது மிக முக்கியமானது. ஏன்? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ். அரஃபாவில் ஒருவர் தங்கவில்லை என்றால் அவருக்கு ஹஜ் இல்லை, ஹஜ் என்பது கிடையாது. அந்த அளவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது திகழ்கின்றது. எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே ஒருவர் அங்கே தங்குகின்ற பொழுது நாம் இப்பொழுது உங்களுக்கு அரஃபாவை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அரஃபாவுடைய நாளிலே செய்யப்பட வேண்டிய ஒரு ஹாஜி செய்ய வேண்டிய இபாதத்துகளை, வணக்கங்களை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிலே நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுன் நமிரா என்ற மஸ்ஜிதிலே ஒருவர் லுஹருடைய நேரம் வரை அந்த மஸ்ஜிதிலே இருந்தவராக, அங்கு நடக்கக்கூடிய அந்த உரை, அந்த ஹுத்பாவை செய்மடுக்க வேண்டும், அங்கு நடைபெறுகின்ற தொழுகைகளிலும் கலந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் இங்கு கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், அரஃபாவுடைய நாளில் ஒரு ஹாஜி தொழுகையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும். நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு விடயத்தையும். அரஃபாவுடைய நாளில் ஒரு ஹாஜி, ஏனென்றால் ஒரு சிலரை நாம் பார்க்கிறோம், எவ்வளவுதான் விடயங்களை தெரிந்து கொண்டு சென்றாலும் அங்கு பலர் செய்வதை பார்த்து தடுமாறி விடுவார்கள். அட, இவங்களை இப்படி செய்கின்றார்களே, ஒரு பெருங்கூட்டம் இப்படி செய்கின்றதே, இது சரியாக இருக்குமோ, இப்படியெல்லாம் சிலர்கள் தடுமாறி விடுவதை பார்க்கிறோம். அதனால் தான் நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன், ஆழமாக இந்த விடயங்களை உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நபி வழி. நாம் இங்கு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹ்வின் தூதர் செய்து காட்டிய முறைகள். இப்படி செய்தால்தான் நமது ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அந்த அடிப்படையிலே அந்த அரஃபாவுடைய நாளில் ஒருவர் தனது தொழுகைகளை எப்படி தொழ வேண்டும் என்றால், அங்கு இரண்டு நேர தொழுகைகளைத்தான் தொழுவோம், அதுதான் துஹரும் அசரும். துஹருடைய நேரத்தில் இந்த உரை நிகழ்த்தப்படும், அரஃபாவுடைய உரை
ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை அங்கு நிகழ்த்தினார்கள். அதில் மனித சமூகத்துடைய உரிமைகளை பற்றி எல்லாம் பேசினார்கள். எனவே அந்த சுன்னாவுக்கு ஏற்ப அங்கு ஒரு உரை நிகழ்த்தப்படும். அந்த உரையை செய்யுமடுத்ததன் பிறகு ஒருவர் துஹருடைய தொழுகையை அந்த தொழுகையினுடைய அதானை சொன்னவராக, அதற்கு பிறகு அந்த தொழுகைக்காக இகாமத்து கூறியவராக, துஹருடைய 4 ரக்காத்துகளை கொண்ட அந்த தொழுகை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழப்படும். அதற்கு பிறகு அதே நேரத்திலே துஹரை தொழுது முடித்தவுடன் அசருடைய தொழுகைக்காக இகாமத்து கூறி அந்த அசருடைய தொழுகையை 2 ரக்காத்துகளாக அந்த துஹருடைய நேரத்தில் சுருக்கி தொழப்படும். இப்படித்தான் அரஃபாவில் ஒருவர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இதற்கு முன்னரோ பின்னரோ எந்த ஒரு சுன்னத்தான தொழுகையும் கிடையாது. துஹருக்கு முன்போ அல்லது துஹருக்கு பின்போ அல்லது அசருக்கு முன்போ அல்லது அசருக்கு பின்போ இந்த தொழுகை இடைப்பட்ட நேரங்களில் எந்த ஒரு சுன்னத்தான தொழுகையும் இல்லை என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இப்படியாக ஒருவர் தொழுகையை நிறைவேற்றியதன் பின்னால் நாம் இப்பொழுது இங்கே பார்ப்பது போன்று துஹரையும் அசரையும் சேர்த்தும் சுருக்கியும் துஹருடைய நேரத்திலே தொழ வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக இப்பாரி தொழுகையை முடித்ததன் பிறகு ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? சூரியன் முழுமையாக மறைகின்ற வரை அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்தார்கள்? கிபிலாவை முன்னோக்கியவர்களாக இரு கரங்களை ஏந்தி பிரார்த்தித்தல். என் அருமை சகோதரர்களே, இதை நாம் தவறிவிடக்கூடாது. ஷைத்தான் உண்மையிலே இங்கு விளையாடுவான். குறிப்பாக அரஃபாவுடைய நாளில் நாம் பிரார்த்தனைகளில் ஈடுபடாமல், இந்த உயர்ந்த இபாதத்தில் ஈடுபடாமல் ஷைத்தான் நமது சிந்தனைகளை வேறு பக்கங்களில் திசை திருப்புவதற்கு முயலுவான். எனவே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நாளில் நாம் அதிகமாக துஆக்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், தமது மேலாடை அந்த துண்டு கீழே விழுகின்ற அளவுக்கு நபி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். ஒரு கை உயர்ந்திருக்கிறது, மறு கையால் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி நபி அவர்கள் அந்த நாளிலே துவா செய்தார்கள். என் அருமையானவர்களே, துவா என்பது மிகச்சிறந்த ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அந்த வணக்கத்துக்கு முன்னர் நாம் நம்மை அந்த வணக்கத்துக்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாக நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நான் எவைகளை எல்லாம் இப்பொழுது கேட்கப் போகின்றேனோ அந்த அனைத்தையும் நிறைவேற்றி தருவான். ஒருவர் தனக்காக, தனது இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கையுடைய வெற்றிக்காக, தனது பெற்றோர்கள், தனது உறவினர்கள், அதே போன்று முஸ்லீம் உம்மத், இந்த அனைவருக்காகவும் ஒருவர் பிரார்த்திக்க வேண்டும். முஸ்லீம் உம்மத்துக்காக பிரார்த்திப்பது நம் அனைவருடைய கடமை. இப்படி என் அருமை சகோதரர்களே, நமது துஆவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து உங்களுக்கு நான் நினைவூட்டிக் கொள்வது, சூரியன் முழுமையாக மறைகின்ற வரை ஒருவர் அரஃபாவை விட்டு வெளியேறக்கூடாது. சூரியன் முழுமையாக மறையும் வரை அரஃபாவை விட்டு ஒருவர் வெளியேறக்கூடாது. ஏன்? இது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்றாக நாம் இதற்கு முன்னர் பார்த்தோம். எனவே இதிலே நாம் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். சிலர்களிடத்திலே, பொதுவாக இன்று ஹாஜிகளிடத்தில் பெரும்பாலும் இந்த தவறு காணப்படுகிறது. அதுதான் ஜபலுர் ரஹ்மா என்ற அந்த மலையிலே ஏறுவது. இதை ஒரு நபி வழியாக கருதுகிறார்கள். அந்த மலைதான் இங்கு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, இந்த ஜபலுர் ரஹ்மாவை பொறுத்தவரையில் இந்த மலையிலே ஏறுவதை சிலர்கள் சிறப்பாக காணுகிறார்கள். ஏதோ நபி வழி என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலைக்கு கீழால் இருந்துதான் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த மலையில் ஏறுவதை நாம் ஒரு சுன்னாவாக ஒருபோதும் கருதிவிடக்கூடாது. அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஒருவர் விரும்பினால் அந்த மலையிலே தனது விருப்பத்துக்கு ஏற்ப ஏறலாமே தவிர அதில் ஏதும் சிறப்பு இருக்கிறதா அல்லது நபி வழியா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன்? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் அரஃபா குல்லுஹா மௌகிஃப், அரஃபாவுடைய அனைத்து இடங்களும் தரிப்பதற்குரிய, ஒருவர் நிற்பதற்குரிய இடங்கள் தான். என் அருமையானவர்களே, நீங்கள் மேலே பார்க்கக்கூடிய இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரையில் இதுதான் மஸ்ஜிதுன் நமிரா. இந்த மஸ்ஜிதுன் நமிரா என்பது நீங்கள் இங்கு கவனிக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதுன் நமிரா அரஃபாவிலே அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித்.
ஒருவர் முடியும் என்றால் அந்த மஸ்ஜிதுக்குள் சென்று உட்கார்ந்து அங்கு நடைபெறுகின்ற உரையை செய்யமெடுக்கலாம். அப்படி முடியவில்லை என்றால் அரஃபாவினுடைய எந்த இடத்திலும் அவருக்கு தங்கிக் கொள்ளலாம். இதனுடைய முன்பகுதி மாத்திரம் அரஃபாவுக்கு வெளியே இருக்கிறது. அதனால் முன்பகுதியில் ஒருவர் இருப்பார் என்றால் அந்த லுஹருடைய நேரத்துக்கு பிறகு அவர் பின்பகுதிக்கு வந்துவிட வேண்டும், அரஃபாவுக்குள் வந்துவிட வேண்டும். அதே போன்று நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள், ஒருவர் துவாவை பிரார்த்தனையை எவ்வாறு கேட்க வேண்டும் என்ற அந்த காட்சியையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். என் அருமை சகோதரர்களே, இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒருவர் துவாவுக்காக நிற்கின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்கியவராக நிற்க வேண்டுமே தவிர அந்த ஜபலுர் ரஹ்மாவை முன்னோக்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நிற்க வேண்டியது கிப்லாவை முன்னோக்கியவராக நின்ற நிலையிலே ஒருவர் தனது துவாவை கேட்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இன்றைய நாளில் நாம் துவாக்களை பொறுத்தவரையில் அரபு மொழியில் தான் கேட்க வேண்டும். இஸ்லாம் அப்படி ஒன்றை நமக்கு சொல்லவில்லை. ஒருவர் தனது தேவைகளை, தனது அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே தனக்கு தெரிந்த மொழியிலே முன்வைப்பதுதான் துஆ, பிரார்த்தனை. எனவே இந்த சந்தர்ப்பத்தை ஒருவர் தனது வாழ்நாளில் தவறவிடக்கூடாத ஒரு சந்தர்ப்பம். ஏன் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் எனது வாழ்க்கையில் மறுபடியும் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளாக இருக்கின்ற காரணத்தால் நாம் துஆவிலே ஈடுபட வேண்டும். இங்கு நடைபெறுகின்ற மற்றொரு விளையாட விட சிலர்கள் கூட்டாக துஆ கேட்கின்றார்கள். கூட்டாக என்றால் ஒருவர் துவா கேட்க மற்றவர்கள் அதற்கு ஆமீன் சொல்லக்கூடிய முறை. இப்படி ஒரு முறையை நீங்கள் நபி அவர்கள் செய்த ஹஜ்ஜிலே காட்ட முடியாது, முடியவே முடியாது. நபி அவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜிலே உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நபி அவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்திலே அமர்ந்திருந்தேன். நபி அவர்கள் தங்களுடைய இரு கரங்களை ஏந்தி பிரார்த்தித்தார்கள். நபியுடைய பிரார்த்தனை எவ்வளவு சிறந்தது! அனைத்து சஹாபாக்களையும் ஹஜ்ஜிற்காக ஒன்று கூட்டிய நபி அவர்கள் ஏன் துவாவுக்கு ஒன்று கூட்டவில்லை? மதீனாவிலே ஹஜ்ஜிற்காக அனைவருக்கும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஹஜ்ஜிற்காக அப்படி அறிவிப்பு செய்த நபி அவர்கள் ஏன் அரஃபாவில் துவாவுக்காக அறிவிப்பு செய்யவில்லை? அனைவரும் வாருங்கள், நான் துவா செய்கிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். காட்ட முடியுமா ஒரு ஆதாரத்தை? நபியுடைய ஹஜ்ஜிலே இப்படி ஒரு வழிமுறையை காட்டலாமா? நிச்சயமாக முடியவே முடியாது. நபி அவர்கள் தனித்துதான், நபி அவர்கள் தனிமையாகத்தான் துவா கேட்டார்கள். எனவே இன்று நாம் பார்க்கிறோம், அதிகமாக ஹஜ்ஜுக்கு அழைத்து வரக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், அதிலே வழிகாட்டிகளாக வரக்கூடியவர்கள் வழி மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாவின் தூதர் காட்டி தந்த வழிமுறையை விட்டுவிட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். துவாவை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் தனது தேவைகளை அல்லாவிடம் முன்வைப்பது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் தனிமையாக தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், உதுஉ ரப்பகும் தலர்ருஅன் வ ஹுஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅதீன். உங்களுடைய ரப்பை நீங்கள் பிரார்த்தியுங்கள் பணிவான குரலில், அடக்கத்தோடு பணிவோடு நீங்கள் அல்லாஹுவை பிரார்த்தியுங்கள் என்றுதான் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் துஆவை தனிப்பட்ட முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நபி வழி. நபி அவர்கள் வேறொரு வழியை காட்டவில்லை. அடுத்ததாக சிலர்கள் அந்த அரஃபாவுடைய நாளில் சில குறிப்பிட்ட சூராக்களை விசேஷமாக ஓதுகிறார்கள். அதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அல்லது விசேஷமான திக்ர்கள், ஒரே ஒரு ஹதீஸை பார்க்கலாம். இந்த ஹதீஸை ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹ் என்ற தரத்துக்கு இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அந்த ஹதீஸ் தான் என்ன, خَيْرُ مَا قُلْتُ أَنَا وَالنَّبِيُّونَ مِنْ قَبْلِي. நானும் எனக்கு முன்னருள்ள நபிமார்களும் சொன்ன சிறந்த வார்த்தை, அரஃபாவுடைய நாளிலே சொன்ன சிறந்த வார்த்தை, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இந்த ஹதீஸிலே விமர்சனங்கள் காணப்பட்டாலும் ஷேக் அல்பானி அவர்கள் அதனுடைய அறிவிப்பால் தொடர்களை வைத்து இதை சஹீஹ் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலே வரக்கூடிய இந்த திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்ற இந்த திக்ரை அதிகம் அதிகம் நமக்கு கூறலாம். அது துஆவுக்கான மிகச்சிறந்த நாள். சிலர்களை பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் பிஸியாக இருப்பார்கள். உண்மையிலே மொபைல்கள் அவர்கள் பிஸியாக இருப்பார்கள். என் அருமை சகோதரர்களை, நமது நேரங்களை இப்படி நாம் வீணாக கழித்து விடக்கூடாது. ஒரு பொன்னான ஒரு சிறந்த ஒரு நாளை நமது வாழ்க்கையில் நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை ஹாஜிகள் மறக்கக்கூடாது. அதே போன்று ஹஜ்ஜில் இருப்பவர்களுக்கு நோன்பு சுண்ணத்து அல்ல,
ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இவர்கள் ஊரிலே தங்கிவிட்டார்களோ அவர்கள் மாத்திரம் தான் சுன்னத்தான நோன்பை அந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்க வேண்டும். நபி அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் பொழுது நபி அவர்கள் நோன்பு நோக்கவில்லை. மக்கள் அனைவரும் பார்ப்பதற்காக தண்ணீரை எடுத்து பருகினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களை, இப்படி அரஃபாவுடைய நாள் முழுமையாக துஆவிலே கழிய வேண்டும். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இரண்டு தொழுகைகள் ஒரே நேரத்திலே சேர்த்து சுருக்கி தொல்லப்படுகிறது. எதற்காக நேரம் எதற்கு ஒதுக்கப்படுகிறது? துஆவுக்காக, பிரார்த்தனைக்காக ஒதுக்கப்படுகின்றது. எனவே சூரியன் முழுமையாக மறைகின்ற வரை கிபலாவை முன்னோக்கியவர்களாக இரு கரங்களை ஏந்தி நாம் துஆக்களில் ஈடுபட வேண்டும், பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். துஆ என்ற இபாதத்துடைய ஒழுங்குகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி சூரியன் முழுமையாக மறைந்ததன் பின்னால் நாம் அரஃபாவை விட்டு வெளியேற வேண்டும். சூரியன் முழுமையாக, ஒருவருக்கு அரஃபாவுடைய கடைசி சந்தர்ப்பம் எது? அரஃபாவுடைய கடைசி சந்தர்ப்பம் அந்த பத்தாவது நாள் ஃபஜ்ருக்கு முன்னால், யோமுல் ஜும்ஆ என்று சொல்லப்படுகின்ற அந்த முஸ்தலிஃபாவிலே தங்குகின்ற அந்த நாள் இருக்கிறதே, அந்த நாளுடைய ஃபஜ்ருக்கு முன்னால் எவர் அரஃபாவை அடைந்து கொள்வாரோ அவருக்கு ஹஜ் கிடைத்துவிடும். அதுதான் கடைசி சந்தர்ப்பம். அரஃபாவுடைய நாள் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஒன்பதாவது நாள் சூரிய உதயத்துக்கு பின்னால் அந்த நாளுடைய ஆரம்பம். ஒருவருக்கு அது கிடைக்கக்கூடிய அரஃபா கிடைக்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பம் எது? அந்த பத்தாவது நாளுடைய ஃபஜ்ருக்கு முன்னால் அவர் அரஃபாவை அடைந்து விட்டால் அவருக்கு ஹஜ் கிடைத்துவிடும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனுமதியை வழங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி எட்டாவது நாளுடைய, ஒன்பதாவது நாளுடைய வணக்கங்கள் இப்படியாக நிறைவடைகின்ற இந்த அரஃபாவுடைய நாள் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது அடுத்ததாக நாம் வருவது முஸ்தலிஃபாவுடைய அந்த ஒன்பதாவது நாளை தொடர்ந்து அன்றைய இரவை, அந்த பத்தாவது நாளுடைய இரவை கழிப்பதற்காக நாம் முஸ்தலிஃபாவுக்கு வருகிறோம். முஸ்தலிஃபாவுக்கு ஹாஜிகள் வருகின்ற பொழுதும், நாம் முஸ்தலிஃபாவை நோக்கி செல்கின்ற பொழுதும் தல்பியா சொன்னவர்களாக, அந்த தல்பியாவை உரத்த குரலிலே சொன்னவர்களாக, அமைதியாக, யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் துன்பமும் இல்லாமல் அமைதியாக நாம் செல்ல வேண்டும். என் அருமை சகோதரர்களே, சூரியன் முழுமையாக மறைந்ததன் பிறகு அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு ஒருவர் தல்பியா சொன்னவர்களாக பணிவாக, ஏனையவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முஸ்தலிஃபாவை நோக்கி செல்வது, முஸ்தலிஃபாவை சென்றடைந்ததும் ஒருவர் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? சிலரை பார்த்தீங்கன்னா முதலாவது கற்களை தான் புறக்குவார்கள். அப்படி எந்த ஒரு ஹதீஸும் கிடைக்கவில்லை. சிலர்கள் முஸ்தலிஃபாவிலே கற்களை பொறுக்குவதை சிறப்பாக கருதுகிறார்கள், எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நபி அவர்கள் எப்பொழுது கற்களை பொறுக்கினார்கள் என்பதை நாம் பின்னர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். முஸ்தலிஃபாவுடைய அந்த இரவிலே ஒருவர் முஸ்தலிஃபாவை அடைந்ததும் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் மஹ்ரிபையும் இஷாவையும் தொழுவது. மஹ்ரிபுடைய தொழுகைக்காக அதானையும் இகாமத்தையும் கூறி மஹ்ரிபை மூன்று ரகாத்துகளாக தொழுவது. அதற்கு பிறகு இகாமத்தை கூறியவராக அந்த மஹ்ரிபுடைய நேரத்தில் இஷாவுடைய தொழுகையை அந்த நான்கு ரகாத்துடைய தொழுகை இரண்டாக சுருக்கி தொழுவது. இந்த தொழுகைகளுக்கு முன்னரோ பின்னரோ எந்த ஒரு சுன்னத்தான தொழுகையும் கிடையாது, இதற்கு இடையிலோ எந்த ஒரு சுன்னத்தான தொழுகையும் கிடையாது. இப்படியாக இந்த இரண்டு தொழுகைகளை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும். என் அருமையானவர்கள், சில நேரங்களில் முஸ்தலிஃபாவுக்கு செல்வதற்கு தாமதம் ஏற்படுகிறது நீங்கள், அல்லது வாகன நெரிசல்கள், டிராஃபிக், இப்படியான பிரச்சனைகளுக்காக சில நேரம் இஷாவுடைய நேரமும் தவறி போகும் என்று பயந்தால் ஒருவர் அந்த இருக்கக்கூடிய அந்த வாகனத்திலிருந்து இறங்கி அவருக்கு என்ன செய்யலாம்? மகரிபும் இஷாவையும் தொழுது கொள்ளலாம். ஆனால் மகரிப் இஷா தொழக்கூடிய இடம் முஸ்தலிஃபா தான், அரஃபா அல்ல, அல்லது இடைப்பட்ட இடம் அல்ல. மாறாக முஸ்தலிஃபாவை அடைந்ததன் பிறகுதான் ஒருவர் மகரிபையும் இஷாவையும் தொழ வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி ஒருவர் தொழுதன் பிறகு ஒருவர் என்ன செய்யும்? நேராக அவர் தூங்க வேண்டும். வேற எந்த ஒரு இபாதத்தும் கிடையாது, வேற எந்த ஒரு இபாதத்திலும் ஈடுபடாமல் அவர் தூங்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இது. ஏன் ஒரு ஹாஜி களைப்புட்டு இருப்பார், அவர் அந்த களைப்போடு இருக்கிறார், இஸ்லாம் அவருக்கு இந்த ஒரு நல்ல ஒரு சலுகையை வழங்குகிறது. எனவே அருமை சகோதரர்களே, அவர் நேரடியாக தூங்க செல்ல வேண்டும். அதற்கு பிறகு ஒருவர் என்ன செய்யலாம்? ஃபஜ்ருடைய முதல் நேரம், ஃபஜ்ருடைய முதல் நேரத்தில் எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகைக்காக அதான் சொல்லப்படும், அதை தொடர்ந்து இகாமத் கூறியவராக அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வேண்டும். இங்கே கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், என் அருமை சகோதரர்களை, சூரியன் உதயமாவதற்கு முன்னால், சூரியன் உதயமாவதற்கு முன்னால் ஒருவர் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவை நோக்கி புறப்பட வேண்டும். முஸ்தலிஃபாவின் எல்லையிலே அமைந்திருக்கக்கூடிய
அந்த அப்ரஹா யானை படை அழித்தொழிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய அந்த இடம் வாதி அல் முஹஸ்ஸிர். அந்த வாதி அல் முஹஸ்ஸிரை அடையும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வாதி அல் முஹஸ்ஸிர் என்ற இடத்தை அடைந்ததும் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? வேகமாக நடந்து செல்ல வேண்டும். வாதி அல் முஹஸ்ஸிரை அடைந்ததும் ஒருவர் வேகமாக நடந்து செல்ல வேண்டும். இங்கே என் அருமை சகோதரர்கள், நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரையில் இதுதான் அங்கு முஸ்தலிஃபாவில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபதுகுருல்லாஹ் இந்தல் மஷ்அரில் ஹராம். நீங்கள் அரஃபாவை விட்டு வருகின்ற பொழுது மஷ்அருல் ஹராம் என்ற இடத்திலே அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இந்த மஷ்அருல் ஹராம் என்பது இப்பொழுது இங்கே முஸ்தலிஃபாவிலே இந்த மஸ்ஜித் அமைந்திருக்கக்கூடிய இடம். எனவே இந்த இடத்தில் ஒருவருக்கு துஆக்களில் ஈடுபடலாம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு ஒருவர் மினாவுக்கு வெளியேறுவதற்கு முன்னால் இந்த இடத்திலே துஆக்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு அவர் அதற்கு பிறகு அங்கிருந்து மினாவை நோக்கி சூரிய உதயத்துக்கு முன்னர் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வெளியேற வேண்டும். எனருமை சகோதரர்களே, அங்கே நாம் பார்க்கக்கூடிய மற்றொரு விடயம் என்னவென்று சொன்னால், அந்த வாதி அல் முஹஸ்ஸிர், வாதி அல் முஹஸ்ஸிர் என்ற அந்த இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வாதி முஹஸ்ஸிர் என்ற இடம் இதுதான். வாதி முஹஸ்ஸிர் என்று சொல்லப்படுகின்ற இடம், அதாவது ஒரு ஹாஜி முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு செல்லக்கூடியவர்கள் வேகமாக செல்ல வேண்டிய இடம். ஏன், அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய இடங்களில் நபி அவர்கள் அப்படித்தான் செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை எங்கெல்லாம் இறங்கியதோ அந்த இடங்களில் நபி அவர்கள் வேகமாகத்தான் செல்வார்கள். அது நீங்கள் இங்கிருந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மஷ்அருல் ஹராம் முஸ்தலிஃபாவில் அமைந்திருக்கு, இது முஸ்தலிஃபா, இது மஷ்அருல் ஹராம் அந்த மஸ்ஜித் அமைந்திருக்கக்கூடிய இடம், இது வாதி முஹஸ்ஸிர், அதுக்கு அடுத்ததாக மினா இருக்கிறது. மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடையில் தான் அது அமைந்திருக்கிறது. இங்கு நீங்கள் பார்ப்பீர்கள் இதுதான், இங்கே தான் அரஃபா இருக்கிறது. இது அரஃபாவுடைய மலை. அதே போன்று மஸ்ஜிது நமிரா, அதே போன்று வாதி உரணா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம், அந்த பள்ளத்தாக்கு, இவைகள் இங்கு இருக்கிறது. எனவே இந்த வாதி முஹஸ்ஸிர் என்ற இடத்திலிருந்து இடத்தை அடைந்ததும் ஒரு ஹாஜி வேகமாக நடக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அதற்கு அடுத்ததாக உள்ள அந்த பத்தாவது நாள் யோமுன் நகர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பத்தாவது நாளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த பத்தாவது நாட்களுக்கு வருவதற்கு முன்னால் உங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். அந்த முஸ்தலிஃபாவுடைய இரவிலே, முஸ்தலிஃபாவிலே கற்களை பொறுக்குவதென்பது ஒரு நபி வழி அல்ல. சிலர்கள் கற்களை கழுவுகின்றார்கள், கற்களை அப்படி கழுவுவதென்பதும் ஒரு நபி வழி அல்ல. அதை சிலர்கள் சுண்ணாவாக நினைக்கிறார்கள், அப்படி எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வரும் வழியில்தான் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அவருடைய சகோதரர் ஃபதலுக்கு என்ன சொன்னார்கள், கற்களை பொறுக்கி தருமாறு கூறினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே என் அருமை சகோதரர்களே, ஒருவர் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வரக்கூடிய வழியில் தான் கற்களை பொறுக்க வேண்டும். அதுதான் நபி அவர்கள் செய்த முறை. ஆனால் ஒரு வசதிக்காக அங்கு கற்கள் கிடைக்காது, வசதிக்காக ஒருவர் முஸ்தலிஃபாவிலே பொறக்க நினைப்பார் என்றால் தவறில்லை. ஆனால் அது சுன்னா என்றோ சிறப்பென்றோ கருதி ஒருவர் செய்யக்கூடாது. இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இங்கு நாம் துல்ஹஜ் பிறை பத்து, அதாவது யோமுன் நகர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாள், அதை ஹஜ்ஜுல் அக்பர் என்றும் கூடுவார்கள். ஹஜ்ஜுல் அக்பர் என்றால் என்னது? மிகப்பெரிய ஒரு ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள். ஏன் அந்த பெயர் அந்த நாளுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த நாளில் இபாதத்துகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த நாளில் செய்யப்படுகின்ற அமல்கள், இபாதத்துகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அந்த பெயர் அந்த நாளுக்கு வந்திருக்கின்றது. எனவே என் அருமை சகோதரர்களே, அந்த பத்தாவது நாளுடைய இபாதத்துகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். சூரியன் உதித்ததற்கு பிறகு ஜம்ரத்துல் அகாபாவில் ஏழு கற்களை எரிய வேண்டும். இதற்கு முன்னர் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். முஸ்தலிஃபாவுடைய இரவில், அதுதான் என்ன, முஸ்தலிஃபாவுடைய இரவிலே சிலர்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு என்று சொன்னால், சில அதாவது வயது முதிர்ந்தவர்கள், நோயோடு இருப்பவர்கள், பெண்கள், பிள்ளைகள், இப்படியான பலவீனர்களுக்கு மார்க்கம் ஒரு சலுகையை வழங்கியிருக்கிறது. இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வரக்கூடிய சலுகை, அவர்களுக்கு மாத்திரம் அந்த சலுகை இருக்கிறது. அவர்களுடைய யாரெல்லாம் மகரமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் வர முடியும். இப்படி வந்தாலும் இவர்கள் கற்களை எறிவது
சூரிய உதயத்துக்கு பிறகு வைத்துக் கொள்வதுதான் நபி வழியாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இப்பொழுது நாம் பத்தாவது நாள், பத்தாவது நாளுடைய வணக்கங்களை பார்க்கிறோம். பத்தாவது நாளில் ஒருவர் சூரிய உதயத்துக்கு பிறகு முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் ஜம்ரா அல் அக்பாவிலே ஏழு கற்களை எறிவது. நீங்கள் இங்கு பார்க்கக்கூடிய இந்த ஜம்ராக்களை பொறுத்தவரை இதுதான் ஜம்ராக்களுடைய இப்பொழுதுள்ள வடிவம். இப்படித்தான் ஜம்ராக்கள் அமைந்திருக்கின்றன. எனவே அந்த ஒவ்வொரு கல்லை எறியும் பொழுதும் ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று கூறியவராக கற்களை எறிய வேண்டும். முடியுமாக இருந்தால் அவருக்கு காபா இடப்பக்கமாகவும் மினா வளப்பக்கமாகவும் இருக்கக்கூடிய விதத்திலே அவர் நின்றவராக கற்களை எறிவதற்கு முயற்சிக்க வேண்டும். முடியுமாக இருந்தால் மாத்திரம், அங்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்றால் அப்படி செய்ய, முடியாதென்றால் பிரச்சனை இல்லை. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த முறையும் அப்படித்தான். அதாவது மினா இடப்பக்கமாக இருக்கிறது, மினா வளப்பக்கமாக இருக்கிறது, காபா இடப்பக்கமாக இருக்கக்கூடிய முறை. எனவே இப்படி ஏழு கற்களை எரிய வேண்டும். ஒவ்வொரு கல்லை எரியும் பொழுதும் தக்பீர் கூற வேண்டும். இத்தோடு அந்த தல்பியா என்பது நிறுத்தப்படுகிறது. நாங்கள் எப்போ ஆரம்பித்தோம் தல்பியாவை? எட்டாவது நாள் ஹஜ் என்ற வணக்கத்துக்குள் நுழைந்தவுடன் ஆரம்பித்த தல்பியா இந்த பத்தாவது நாளில் கற்களை எறிகின்றவரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த இடத்தில் தான் தல்பியா நிறுத்தப்படுகிறது. எனவே அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, தமத்தோ கிரான் முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள், தமத்தோ கிரான் முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானியை பொறுத்தவரையில் ஆட்டை ஒருவர் கொடுப்பார், ஒட்டகம் மாட்டை பொறுத்தவரையில் ஒட்டகத்துக்கு ஏழு பேர் சேர்ந்து கூட்டாக ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலாம், ஏழு பேர் சேர்ந்து கூட்டாக ஒரு மாட்டை கொடுக்கலாம். இப்படி ஒருவர் இந்த தமத்துவ கிரான் முறையிலே செய்யக்கூடியவர் குர்பானி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக ஆண்கள் முடியை மலித்தல் அல்லது நன்றாக குறைத்தல், பெண்கள் விரல் நுனியாலோ மாத்திர முடிகளை குறைத்து கொள்ளுதல், ஆண்கள் முடியை மலிப்பதுதான் சிறந்தது. ரசூலுல்லாஹி அவர்கள் முடியை மலிப்பவர்களுக்கு தான் மூன்று முறை பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லது முடியை குறைப்பதென்றால் நன்றாக குறைத்து கொள்ள வேண்டும். முடியை ஏதோ கொஞ்சம் ஒரு பக்கத்திலிருந்து எடுத்து வெட்டுவதல்ல, பெண்களை போன்று விரல் நுனி அளவு ஆண்கள் வெட்டுவதல்ல, மாறாக முழுமையாக முடிகள் குறைக்கப்பட வேண்டும். அந்த இந்த முறையிலே முடியை மலித்தல் அல்லது நன்றாக ஒருவர் என்ன செய்தல், குறைத்து கொள்ளுதல். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இந்த காரியங்கள் நிறைவடைந்தவுடன் அந்த பத்தாவது நாளில் இந்த மூன்று காரியங்கள் நிறைவடைந்தவுடன் ஒருவர் முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறுகிறார். இந்த மூன்று காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. அந்த நாளில் இரண்டு காரியங்கள் நிறைவடைந்தாலும் அவர் முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறுகிறார். சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா குர்பான் எப்போ கொடுப்பாங்க, அந்த குர்பான் என்பதை ஹதி என்பதை பதினோராவது நாளில் கொடுப்பார்கள் அல்லது பன்னிரெண்டாவது நாள் கொடுப்பார்கள், பதிமூன்றாவது நாள் கொடுப்பார், அது பிரச்சனை இல்லை. அவர்கள் ரெண்டு விஷயங்களை செய்தாலும் முதல் இஹ்ராமை விட்டு வெளியேறி விடுவார்கள். கற்களை எறிவது, முடியை மலிப்பது, அவர்கள் முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறி விடுவார்கள். எனவே இதிலே முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறுவதென்றால் என்ன, முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறுவதென்றால் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவர் தனது மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர ஹராமாக்கப்பட்டிருந்த மற்ற அனைத்தும் அவருக்கு ஹலாலாகின்றது. உதாரணமாக தை தாடைகளை அணிவது, மனம் பூசிக்கொள்வது, ஆண்கள் தலையை மறைப்பது, இப்படி ஹராமாக்கப்பட்டிருந்த அனைத்தும் அவருக்கு ஹலாலாகி விடுகின்றது. எனவே இதுதான் முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறுதல். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களை, இது நாம் பார்த்தோம் உங்களுக்கு கற்களை எறியும் பொழுது ஒருவர் எப்படி இருக்க வேண்டும், இடது பக்கமாக கிப்லா கௌபாவும் வலது பக்கமாக மினாவும் இருக்கக்கூடிய விதத்திலே அந்த கற்களை எரிய வேண்டும். அந்த கற்களை பொறுத்தவரையில் அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், அந்த கற்களுடைய அளவை பொறுத்தவரையில் அந்த கற்களுடைய அளவு என்பது ஒரு கடலை உடைய அளவு போன்ற ஒரு சிறிய அளவிலே கற்கள் இருக்க வேண்டும். பெரும் பெரும் கற்களை எடுத்து எறியக்கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கற்களை பொறுக்கி தந்த நேரத்திலே என்ன சொன்னார்கள், இப்படியான கற்களைத்தான் நீங்கள் எறிய வேண்டும், நீங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறக்கூடாது. இய்யாக்கும் வல் உலு, மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இதற்கு முன்னர் இருந்த சமூகங்கள் அழிந்து போனதெல்லாம் மார்க்கத்தில் வரம்பு மீறிய காரணத்தால். எனவே மார்க்கத்தின் பேராலும் என்ன செய்யக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவை செய்தால் அதுதான் நமக்கு வெற்றிக்குரிய ஒரே வழி. அந்த சுன்னாவை விட்டு நாம் தூரமாகுவோம் என்றால் அது ஒரு வரம்பு மீறிய நிலை. எனவே கற்களை எரியும் பொழுது ஒருவருடைய சிந்தனை எதுவாக இருக்க வேண்டும், கற்களை எரியும் பொழுது அவரது சிந்தனை எல்லாம் என்ன, இங்கு நாம் ஷைத்தானுக்கு கல்லெறிவதல்ல, மாறாக ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி முறியடித்தார்களோ, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல்
ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துக்கும் முன்மாதிரியாக இருந்து காட்டினார்களோ அதுபோன்று நாமும் முன்மாதிரியாக இருப்போம். ஷைத்தானுக்கு ஒருபோதும் நாம் கட்டுப்பட மாட்டோம். எப்பொழுதும் நாம் ஷைத்தானுக்கு எதிரிகள் தான். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரி, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. எனவே அதற்கேற்ப நாம் இங்கு ஷைத்தானுக்கு நமது எதிர்ப்பை காட்டுகிறோம். ஷைத்தானுக்கு நாம் கட்டுப்பட மாட்டோம், நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் என்பதை இங்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத் தான் இந்த கற்களை எறிவது. அதற்கு மாற்றமாக ஏதோ ஷைத்தான் அங்கு இருப்பதாக நினைத்து கொண்டு செருப்புகளை எடுத்து எறிவதோ அல்லது மோசமான வார்த்தைகளை பேசுவதோ இது ஒரு ஹாஜிக்கு அழகல்ல என்பதை நாம் இந்த இடத்தில் உங்களுக்கு நினைவு கூறிக்கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பை பொறுத்தவரையில் இந்த வகுப்பு நிறைவடையக்கூடிய நேரம் வந்துவிட்ட காரணத்தால், நாம் நமது நேரம் முடிகின்ற காரணத்தால் இத்தோடு நாம் நிறுத்திக் கொள்கின்றோம். 10வது நாளுடைய வணக்கங்களில் இன்னும் சில வணக்கங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பிலே அதையும் நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். அதற்கு முன்னர் உங்களுக்கு ஒரு அறிவித்தல் இருக்கிறது. அதுதான் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமையும் ஒரு ஹஜ்ஜு சிறப்பு நிகழ்ச்சி ஐசிசியில் நடைபெறுகிறது. வரக்கூடிய வியாழக்கிழமையும் ஒரு ஹஜ்ஜு சிறப்பு நிகழ்ச்சி ஐசிசியில் என்ன செய்து சரியாக 9 மணி ஆகும் பொழுது ஆரம்பிக்கப்படும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது வியாழக்கிழமை. அதே போன்று வெள்ளிக்கிழமை நாம் நாதி அல் பஹர் என்ற ஒரு இஸ்திராக தமாம் அந்த கொர்னீச்சில் இருக்கிறது. அங்கு ஒரு ஹஜ் ஒரு விசேஷ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். காலை 9 மணியிலிருந்து மகரிப் வரை அது முழுமையாக ஹஜ்ஜை பற்றி தெளிவுபடுத்துகின்ற ஒரு வகுப்பாக அது இருக்கும். அங்கு உணவு ஏற்பாடுகள் அனைத்து ஏற்பாடுகளும் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்பை பொறுத்த அது சுனத்தென்றல் நேரடியாகவும் அந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் ஒளிபரப்பப்படும் என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம். எனவே அதிலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டியவனாக இந்த வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள், ஹஜ்ஜை பற்றி வரக்கூடிய சந்தேகங்கள், நான் இதை தெளிவுபடுத்தும் பொழுது ஏதாவது சந்தேகம் வரலாம், இப்படியான சந்தேகங்கள் இருந்தால் அதை முன்கூட்டி எழுதி தாருங்கள். இன்ஷால்லா அது மிக தெளிவாக வரக்கூடிய வகுப்புகளில், அதே போன்று வெள்ளிக்கிழமை நடக்கூடிய வகுப்பில் இன்ஷால்லா தெளிவுபடுத்தப்படும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறோம். வியாழக்கிழமை ஐசிசியில் ஒரு ஹஜ் விசேஷ வகுப்பு நடக்குது, அதே போன்று வெள்ளிக்கிழமையும் ஒரு முழு நாள் ஹஜ் விசேஷ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது என்பதை உங்களுக்கு நினைவூட்டி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.